ராமநாதபுரம் அருகே மது அருந்தும் போது போக்குவரத்து காவலரை உறவினரே அறிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே கூரியூரை சேர்ந்த உமர் அலி மகன் ரஃபீக் முகமது, இவர் ராமேஸ்வரத்தில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வருகிறார். அதே ஊரைச் சேர்ந்த இவரது உறவினர் பாஷா, இவர்கள் இருவரும் மது குடித்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் குடும்ப பிரச்சினை தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த பாஷா காவலர் ரஃபீக் முகமதுவை அறிவாளால் வெட்டினார். இதில் படுகாயமடைந்த ரஃபீக் முகமது ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் ரஃபீக் முகமதுவிடம் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் சம்பவம் குறித்து நேரில் விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக ராமநாதபுரம் பஜார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிரச்சினைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.